அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை என்ன என்பது உங்களால் யூகிக்க முடியுங்களா? இதுதான் கொடிக்கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர் மூலிகை தாவரமாகும். இது கள்ளி இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் இது வேலியில் படரக்கூடியது. கள்ளிகளில் பல வகை இருக்குது. குறிப்பாக இலைக்கள்ளி, மான்செவி கள்ளி, சதுரக்கள்ளி, திருகு கள்ளி, கொம்பு கள்ளி, கள்ளி முனையான், கொடிகள்ளி, சோமலதா. இப்படி ஒரு நான்கு வகையான கள்ளி வகைகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கள்ளி வகைகளில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொடிகள்ளி இது ஒரு வகை. பாருங்க, இல்லை பால் குடித்தா பால் வரும். இப்போ பார்க்கலாம், அந்த கள்ளியில் இருக்கக்கூடிய பால் இதை பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து இது திருகு கள்ளி. இதில் வந்து பால் வருது, குடித்தா பாருங்கள் பால் வருது. இது வந்து திருகு கள்ளி, இதுவும் கள்ளி இனம்தான். அதுபோல் இங்கே பாருங்கள், இந்த இதுவும் கள்ளி இனம்தான், இதுவும் பால் வருது பாருங்கள். இது வந்து கொடிக்கள்ளி. கொடியை போல் இது வந்து அந்த வேலியில் வந்து படர்ந்திருக்கும். மற்ற அது எங்கே அதுக்கு படறதுக்கு என்னென்னலாம் அதுக்கு இடம் இருக்குதோ அது அங்கே படர்ந்திருக்கும். மரங்களில் படரும், செடி கொடிகளில் வந்து படர்ந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு வகையான காட்டு தாவரம். சில இடங்களில் இன்றைக்கி அது வீட்டு தாவரமாக கூட இதை வந்து வளர்க்குறாங்க. நம்ம கள்ளி குறித்த மருத்துவ பயன்பாடுகள்லாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த எட்டு வகையான கள்ளிகளுக்குமே பொருந்தும். இந்த இப்போ ஒரு கள்ளியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் அதை ஒத்த மற்ற கள்ளிகளில் உள்ள அந்த பொது நிலைகளில் எல்லாமே வந்து பொதுவான அந்த மருத்துவ பயன்கள் உண்டு. சில கள்ளிக்கு கள்ளி சில வகைகளில் வந்து மாறுபடலாம். அதுபோல் கொடிக்கள்ளிக்கும் அந்த கள்ளிக்கான மருத்துவ குணங்களில் இருக்குது. குறிப்பாக இந்த கொடி இருக்குது இல்லைங்களா, இந்த கொடியை பிடித்து பாருங்கள், இதுதான் சூறை செடி. இதெல்லாம் பழுக்கலை, பூவும் பூக்கலை, முள் நிறைஞ்சது. இது காட்டில் தான் இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்கிறது ஆனா செடி. இப்போ நல்லா பாருங்கள், இது கொடிக்கள்ளி பூக்கள். இந்த கொடிக்கள்ளியை அனலில் வாட்டி வதக்கி உரலை இடித்து சாறு பிழிஞ்சு அந்த சாறில் வந்து 3 மில்லி அல்லது 4 மில்லி அளவுக்கு மிக எச்சரிக்கையோட மருத்துவருடைய ஆலோசனையோட குழந்தைகளுக்கு உள்ளே கொடுத்து வரும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கரப்பான், அந்த சில பூச்சிக்கடியால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை இதெல்லாமே தீருமென மருத்துவ குறிப்பு சொல்லுது. இந்த கொடிக்கள்ளி பாலிலிருந்து எண்ணெய் தயாரிக்கப்படுது. அதுபோல் இந்த கொடிக்கள்ளியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த எண்ணெய்களை கொண்டு
தீர்க்க இயலாத பல்வேறு நோய்களை சித்த மருத்துவம் தீர்க்க வைக்கிது. குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல் இது போன்ற உள் உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது இந்த மண்ணீரலை இந்த குடிகளினுடைய பால் மற்றும் குடிகளினுடைய குடிகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற எண்ணெயை கொண்டு இந்த உள் உறுப்புகளினுடைய பாதிப்புகளெல்லாம் சித்த மருத்துவம் சரி செய்யுது. குடிகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற இந்த எண்ணெயின் மூலமாக வாத நோய்களை குணப்படுத்தலாம். மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, உடம்பு வலி இப்படி பல்வேறு விதமான இந்த வலிகளை எல்லாத்தையுமே வாதம் தொடர்பான வலிகளை அனைத்துமே இந்த குடிகள்லி அந்த எண்ணெயிலிருந்து நம்ம வந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த மருத்துவ முறைகளை வந்து பயன்படுத்தி நம்ம அந்த வலிகளிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த குடிகள்லி பாலிலிருந்து பல்வேறு விதமான செந்தூரங்கள்லாம் வந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த தயாரிக்கப்படுகிற இந்த செந்தூரம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்வேறு விதமான காய்ச்சல்களை குணப்படுத்தக்கூடியது, உடலுக்கு ஊக்கந்தர தரக்கூடியது, உடலுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியது. கொடிகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற இந்த மருந்துகளிலிருந்து தீர்க்க இயலாத பல்வேறு விதமான தோல் நோய்களை எல்லாத்தையுமே தீர்க்கலாம். ஈரல் மற்றும் மண்ணீரல் நோய்களை சரி பண்ணலாம். கொடிகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற எண்ணெய் கொண்டு முடக்குவாதம், கீழ்வாதம், குதிவாதம், மூட்டுவாதம் இப்படி பல்வேறு விதமான வாத நோய்களை குணப்படுத்தலாம். எங்கேயாவது சூட்டு கட்டி போட்டது அப்படின்னு சொன்னால் குடிகள்லியில் வந்து இந்த குடிகள்லியை வாட்டி வதக்கி அதை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பிழிகிற மாதிரி பிழிஞ்சு, அதாவது அந்த ஈரத்தோடு பிழியக்கூடாது, கொஞ்சம் வதக்கி எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல வச்சு தொடர்ந்து கட்டிட்டு வந்தோம்னா கட்டி உடஞ்சி சீழ் வெளியில் வரும். இதை புண்ணாக நம்ம புண்ணை மருந்துட்டு ஆட்டிக்கலாம். வந்து கள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கள்ளிகளுக்குமே ஒரு பொதுவான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளிகளுக்கு வந்து வாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அது சதுரக்கள்ளியாக இருந்தாலும் சரி, திருகு கள்ளியாக இருந்தாலும் சரி, கொடிகள்ளியாக இருந்தாலும் சரி, இலைகள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த கள்ளிகளாக இருந்தாலும் சரி, கள்ளிக்கான பொதுவான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வாத நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அந்த வகையில் இப்போ இந்த கொடிகளின்னு சொல்லக்கூடிய இந்த கொடிகள்ளி இதுக்கும் வந்து வாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. இதில் ஒவ்வொரு வகையான கள்ளிகளிலிருந்து ஒவ்வொரு விதமான மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் கொடிகளிலிருந்து நிறைய எண்ணெய் வகைகளெல்லாம் நிறைய தயாரிக்கிறாங்க. அந்த பாலிலிருந்து பல்வேறு விதமான செந்தூரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. கொடிகள்ளி அழிந்து வரக்கூடிய ஒரு மூலிகை தாவரம். அதை வந்து அதனுடைய அருமை தெரியாமல் எல்லாருமே அதை வேலிகளில் படுத்திருக்கும்போது கூட வெட்டி வீழ்த்திடுறாங்க. அதை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது முடிஞ்சால் நம்ம வீட்டில் கூட வந்து மாடி தோட்டத்தில் கூட இதை வந்து வளர்க்கலாம். தொட்டியில் வந்து இதை வந்து பதியமிட்டு நம்ம வந்து அதை நம்ம வீட்டில் கூட வந்து வளர்க்கலாம். இது வந்து நம்ம இதை முறைப்படி இதை வந்து எண்ணெயில் வந்து இட்டு இந்த கொடிகளினுடைய இந்த இலைகளை வந்து துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் போட்டு கூட நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காய்ச்சி எண்ணெய் வடித்து அதை நம்ம வந்து மூட்டு வலி, கால் வலி இப்படி பல்வேறு விதமான வலிகளுக்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். இது நடைமுறை வைத்தியம். கொடிகள்ளி ஒரு அரிய வகை மூலிகை. குறிப்பாக அது வந்து அழிந்து வரும் ஒரு மூலிகை. இது இந்த மூலிகை பாதுகாக்கப்படணும். இந்த மூலிகையினுடைய பயன்பாட்டை எல்லாருமே நம்ம வந்து அதை பின்பற்றணும், அதை வந்து பயன்படுத்தி பார்க்கணும். நமக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருத்துவ முறை என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை தான். அந்த வகையில் இது பயன்படுத்துறது மூலமாக எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதனால் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்கணும். நம்ம அடுத்த தலைமுறை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு நலமான ஒரு சமுதாயமாக உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பாரம்பரியமான மருத்துவ முறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றணும். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகளை உங்களுக்கு படைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களை கொடுங்க. எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஓகே பண்ணி ஆல்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மேலே நாங்கள் வெளியிடக்கூடிய எல்லா விதமான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே.